ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஊர் கதை. நான் உங்கள் ஸ்டெல்லா. தென்றல் சீரியல் தமிழ்னாலே யாராலையுமே மறக்க முடியாத அளவுக்கு தமிழ் அப்படின்ற நேம் தீபக்கு ரொம்பவே செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு யாராலையுமே மறக்க முடியாத தமிழ் அப்படின்ற நேமை வச்சே தமிழும் சரஸ்வதியும்ன்ற நியூ சீரியல் நம்ம விஜய் டிவியில் மண்டேலேருந்து ஒளிபரப்பாக இருக்குது. ஸோ இந்த சீரியலோட ஹீரோ தீபக் பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட ஃபுல் நேம் தீபக் தினகர். 15th September 1979 சென்னையில் பிறந்திருக்காங்க. பிஏ எக்கனாமிக்ஸ் லயோலா காலேஜில் கம்ப்ளீட் பண்ண இவர் 1999 தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் பேக் அண்ட் ஒர்க்கில் அதே விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சிவரஞ்சனியை லவ் பண்ணி 2008 மேரேஜ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். நம்மளில் பல பேருக்கு தீபக்கை ஒரு ஆக்டராகவும் விஜயவாகவும் தான் தெரியும். பட் அவர் அது மட்டும் பண்ணலங்க. இவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், மாடலிங்கும் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட. ஜீ தமிழில் ஒளிபரப்பான சூப்பர் மாம் ஷோக்கு இவர் தாங்க ப்ரொடியூசர். தீபக் சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ், ராஜ் டிவி, ஜெயா டிவி இந்த மாதிரி டாப் தமிழ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரை, வெள்ளித்திரை, ஷார்ட் ஃபிலிம், வெப்சீரீஸ், யூடியூப் இந்த மாதிரி எல்லா தளங்கள்லேயுமே தீபக் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையுமே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. தென்றல் சீரியல் தமிழ் இந்த கேரக்டருக்கான வாய்ப்பு அவ்வளோ லேஸாலாம் கிடச்சிடல. 1999 தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண தீபக் 2009 தான் இந்த தென்றல் சீரியல் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ எடப்பட்ட இந்த 10 4 ஃபிலிம் அண்ட் 24 சீரியலில் சின்ன சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன ரோலை ரொம்பவே அழகாக பயன்படுத்திக்கிட்ட தீபக்கு 7 ப்ராஜெக்டான மெகா ப்ராஜெக்ட் தென்றல் சீரியலுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. 2009 2015 வரைக்கும் இது டெலிகாஸ்ட் ஆச்சு. இதை முடித்த கையோட இவனுக்கு தண்ணியில் கண்டோம் இந்த படத்தில் லீடாக ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். இதை தொடர்ந்து நிறைய வெப்சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு ஆங்கரிங்கே மறுபடியும் மூவ் ஆனார். இப்போது மறுபடியும் தமிழ் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தமிழும் சரஸ்வதியும் என்ற சீரியலில் சூப்பராக களமிறங்கியிருக்காரு. தென்றல் சீரியல் மாதிரியே தமிழும் சரஸ்வதியும் சீரியலும் இவருக்கு ஒரு நல்ல பேரை அமைச்சு கொடுக்குன்றதில் டவுட்டே கிடையாதுங்க. தீபக் இன்னும் பல வெற்றி வாய்ப்புகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்கதை சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.